ஹலோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. ஸோ பார்க்கலாம் நம்ம இது என்னன்னு சொல்லிட்டு. ஒரு குல்ச்சா வந்து இங்கே விற்கிறாங்க. இது வந்து எப்படின்னா பாக வந்து ஒரு பரோட்டா சப்பாத்தி அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து எப்படின்னா மூணு குல்ச்சா வந்து 10 ரூபா, அது கூட வந்து ஊறுகாய் வச்சு வேறு இன்னொரு இது இது என்ன இது என்னென்ன தெரியல பட்டாணி போட்டிருக்காங்க. இதில் உருளைக்கிழங்கு சோலேபா, ஓகே சோலே பியாஸ், சோலே பியாஸ் சோலே பட்டாணி பட்டாணி சுண்டல் தான் சோலேவா, அதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை தொட்டுட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க. இது வந்து இவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே இருக்கவங்க மோஸ்ட்டாக இருந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிடுவாங்க. பட் இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி ஆகுது ஈவினிங் டைம். இப்போ கூட எல்லோரும் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுருக்காங்க. இது வந்து பிரஞ்ச் மாதிரியா ஒரு சொல்கிறாரு. இங்கே இருக்கிற ஒருத்தர் ரொம்ப தின்னாக இருக்குது சரிங்களா, நல்லா பஞ்சு மாதிரியே இருக்குது, சூடாக இருக்குது, நல்லா சுடுசூடாக போட்டுருக்காங்க, செம சூடாக இருக்குது. அது மேலே ஊறுகாய் வேறு வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மசாலா மேலே ஊறுகாய் வச்சு கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது. அது லைட்டாக பிரெட் மாதிரி இதுதானே, இது பிரெட்டு புளிச்ச மாவு மாதிரி இருக்குது. அவர் சொல்கிறாரு இது இது வந்து பிரெட்டோட பிரதராக இது. இப்போ பிரெட் மாதிரியே இருக்குமா, ஆனால் பிரெட்டு கிடையாது. 10 ரூபாய்க்கு இது ஃபுல்லாக அப்படி கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம். வயிறு நடந்துடும். ஆமாம். ஸோ இங்கே டெல்லியில் வந்து தண்ணி வரும்னா இந்த மாதிரி 2 ரூபா கொடுத்து ஒரு ஒரு கிளாஸை வாங்கிக்க வேண்டிதான். தண்ணி செம டேஸ்டாக இருக்குது, செம ஜில்லுன் இருக்கு, ஜில்லுன் இருக்கு. ஸ்வீட் ஃபுட் இருக்குது. பேன்பே பூரியா, அது பூரி மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குதுண்ணா. தால் செய்துக்கலாம், அது என்ன தால் தெரியல. அண்ட் இது அதுலேயே உருளைக்கிழங்கு, அதில் வந்து லைட்டாக க்ரீன் சட்னி, தயிர், இதெல்லாம் ஹெட் ட்ரை வாங்க, நல்லா ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப திக்காக இருக்குது, ரொம்ப ரஃப்பாக இருக்குது. ஆமாம், ஆனால் ரொம்ப சீப். இது வந்து 4 பூரி வந்து 20 ரூபா, அதோட வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் இது அன்லிமிடெட் வர இந்த பாலு. இது இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த அச்சாரி இது வேறு ஊருகாய் மாதிரி இருக்குது, அதுவும் கேட்டால் கொடுக்குறாங்க. அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு வினிகர் போட்டு வச்சுருக்காங்க, காரமாக இருக்கும். ஸோ இந்த அவங்க கொடுத்துருக்காங்க தெரியுமா சைடு, அது வந்து லைட்டாக புளிப்பாக லைட்டாக காரமாக இருக்குது. ஸோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு ஒரு ஸ்நாக்கோ வந்து ரொம்ப சீப்பாக முடிச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே வந்து 10 ரூபீஸ், 20 ரூபீஸ். ஆமாம், அங்கே 10 ரூபா, இங்கே 20 ரூபா. ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்டது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் ரஃபாக இருந்தாலும் எனக்கு இப்போ சாப்பிட்டது பிடிச்சிருச்சு. நாங்கள் இங்கே ஒன்று சாப்பிட்டோம்ல, இட் வாஸ் ஓகே, பட் இங்கே சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. அதோட இதுக்கடுத்து எங்கே போக போகிறோம்னு தெரியல, பட் லெட்ஸ் கோ. ஸோ இப்போ வந்து ரெட் ஃபோர்ட்டுக்கு வந்து நம்மளால் உள்ளே போக முடியாது, பட் அந்த ரெட் ஃபோர்ட்டோட பார்க்கிங் இருக்குது தெரியுமா, அங்கே போய் நம்ம சுற்ற போகிறோம். சுற்றி சுற்றி அப்படியே பார்க்க போகிறோம் உள்ளுக்குள்ளேயே. அதுக்காக ஒரு ஆட்டோக்கார்ட்ட பேசி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இதுன்றதுனால, அதாவது இன்னைக்கு ஆகஸ்ட் 15ன்றதுனால இன்னைக்கு வந்து என்ட்ரி கிடையாது போல, அதனால உள்ள போக முடியல.
ஆமெஸ்டி இன்னைக்கு வரும்னு எனக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ நீங்கள் வந்தப்போ நான் வந்து ஹாஃப் ட்ரௌசர் போட்டிருக்கேன், நல்லா விடலை. ஸோ நாங்கள் உதிரி போயிட்டுருக்கோம், உள்ளே போய் தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஹாஃப் ட்ரௌசர் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக நான் போடுவேன், பட் அது அலோட் கிடையாது உள்ள. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ஈட் சம்திங், அதுக்கு அலோட் இருக்குது கண்டிப்பாக. டெல்லி ஜமா மஸ்ஜித் கிட்டக்க இல்லாத ஸ்ட்ரீட் ஃபுட்டே கிடையாது. ஸோ இதை நான் சொல்கிறது நீங்களே பாருங்கள், இங்கே எவ்வளோ ஃபுட் இருக்குது, இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இந்த ரோட்டில் போயிட்டே இருக்கிற நேரத்தில் வந்து இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது, வந்து பெரிய கட்டியில் வந்து பாலை வந்து காத்திட்டு இருக்காங்க. எதுக்குன்னு கேட்டால் வந்து தயிர் செய்ய போகிறாங்களா அதுலேருந்து. ஸோ இங்கே தயிர் வச்சுருக்காங்க, இங்கே எல்லாமே ஹியூஜ் ஹியூஜாக இருக்குது, இங்கே இருக்கிற சட்டியிலேருந்து பானையிலேருந்து எல்லாமே. ஸோ இங்கே வந்து வாங்கியிருக்கோம் ஒரு லஸ்ஸி சிக்கா, மேலே வந்து ஆடையெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் இனிப்பாக இருக்குது, நல்லா க்ரீமியாக இருக்குது, இந்த பாலோட வாசம் தயிரோட வாசம் சூப்பராக இருக்குது, வெரி நைஸ். ஜமா மஸ்ஜித் ஆப்போசிட்டில் இருக்க ரோட்லேயே வந்து நடந்து போயிட்டே இருந்தோம்னா நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்லேயும் நிறைய வகை வகையாக இருக்குது. அதில் ஒருத்தர் இந்த மாதிரி ஜூஸ் வச்சுருக்காருங்க, இது வந்து ஆப்பிள் ஆப்பிள் போட்ட ஒரு ஜூஸ் அப்படின்றாரு, அது வந்து வாட்டர் மெலனா. லெட்ஸ் ட்ரை திஸ். ரொம்ப இனிப்பான ஒரு தண்ணியில் ஆப்பிள் போட்டு லைட்டாக அதில் பால் ஊற்றி அது சில்லுன்னு தாகத்துக்கு குடிக்கிற நல்லா இருக்குது, இட்ஸ் குட். அண்ட் இது வந்து தர்பூஸ் போட்டிருக்காங்க, இதில் லைட்டாக ரோஸ் வாட்டர் தண்ணி பால், அதில் வந்து மேலே வந்து தர்பூஸ் இருக்குது, சில்லுன்னு இருக்குது. இதுவும் தாகத்துக்கு சூப்பராக இருக்கும், பார்க்க ரொம்ப அன்ஹைஜீனிக்காக தான் இருக்கும், பட் தாகத்துக்கு குடிக்கிறதுக்கு இட்ஸ் ரியலி குட். ஸோ இப்போ நம்ம குடிச்சது வந்து ரெண்டுமே வந்து 20 ரூபா, 1 20 ரூபா, நல்லா பெரிய கிளாஸ், அது சீப் பட் குட். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, வாட்டர் சூப்பராக இருக்குது, ரொம்ப நைஸ். ஸோ அப்படியே நம்ம இந்த ஷீட்டில் வந்து கடந்து வந்து வச்சுக்கோங்க, சாயி துக்கான்னு சொல்லிட்டு நான் இருந்து விற்கிறாங்க, நல்லா சூப்பராக இருக்குது சாயி துக்கா, மேலே ஒயிட்டாக வர இருக்குது. பிரெட் பொடிச்சு வச்சுருக்காங்க, இது அப்படியே பிரெட் அல்வா மாதிரி தான் இருக்குது, வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி லைட்டாக வாங்கி பண்ணுவாங்க, வெரி டேஸ்டி, நல்லா இனிப்பாக இருக்குது, சூடாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, என்ன சொல்றதுனே தெரியல. ஆனால் நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் கிடைக்காது. அடுத்து திருநெல்வேலி வாங்கியிருக்கோம் இங்கேருந்து. டபுள் சைடு திட்டி இருக்குது, நல்லா திக்காக இருக்குது, அரிசியை வந்து பாலில் போட்டு நல்லா நல்லா வந்து அப்படியே கடந்து 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 திக்காக லைட்டாக அதில் சுகர் போட்டு அதில் அப்புறம் அந்த பாதாம் இதெல்லாம் போட்டு நல்லா இருக்குது. முன்னாடி சாப்பிட்ட அந்த பிரெட்டில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு, அது அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு, கம்மி ஸ்வீட்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து ரப்தி, ரொம்ப அமைதியாக இருக்குது, அதிகம் இது 40 ரூபீஸ், 40 ரூபா இது. பிரிணி 30 ரூபீஸ், அதுவும் 30 ரூபீஸ், இது வந்து 40 ரூபீஸ், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரிச்சாக இருக்குது, எல்லாத்தையுமே பால் தான், நல்லா பால் கோவாது தெரியுமா, அதோட டேஸ்ட்டு, பட் எல்லாம் நிறைய நிறைய இருக்குது, எல்லாம் மேலே ஆடையிலே பண்ணியிருக்கிறதுனால, வெரி குட், வெரி குட்.